வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா ஆணுவரையால் ஒவ்வொன்றைய ஏர் வருது அதை எப்படி தடுக்கலாம் அப்படி ஏற்பட்டால் அதை எப்படி சரி பண்ணலாம் இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது காரணங்கள் ஸோ உங்களுக்கு ஒவ்வாமை வரதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை தயாரிக்கக்கூடிய முறை அதாவது இது வந்து லேட்டஸ்ட் காண்டம் சொல்லுவாங்க ஸோ அந்த லேட்டஸ்ட் காண்டம் இருக்கிறதால கூட உங்களுக்கு ஒவ்வாமை வரலாம் இரண்டாவது விந்தணு கொல்லி அதாவது சில காண்டத்தில் வந்து அதோடைய விந்தணுக்களை வந்து கொள்வது அதாவது பெண்கள் வந்து கர்ப்பமாகாமல் இருக்கணுக்காக எக்ஸ்ட்ராவே வந்து ஒரு பெனிஃபிட் மாதிரியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காண்டத்தில் வந்து விந்தணு கொழி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த விண்ணக்கொழி மூலமாக கூட உங்களுக்கு வந்து அணியிறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஒவ்வாமைன்னா அலர்ஜி ஸோ இது ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது சரி இந்த லேட்டஸ்ட் காண்டம்னால் என்ன ஸோ இந்த லேட்டஸ்ட்னால் வந்து அது ஒரு பொருள் அதாவது இந்த காண்டத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் லேட்டை ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரப்பர் மரத்துலேருந்து க கிடைக்கக்கூடியதான் ஸோ இந்த லேட்டக்ஸ் ரப்பரை வச்சு தான் டயர் தயாரிப்பாங்க கையுறைகள் தயாரிப்பாங்க ரப்பர் தயாரிப்பாங்க ரப்பர் மீன்ஸ் இறைசர் தயாரிப்பாங்க ரப்பர் பேண்டு ரப்பர் பொம்மைகள் காலனிகளுடைய அதிப்பகுதிகள் பலூன்கள் ஆணுரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ரப்பரால் தான் வந்து தயாரிக்கப்படுது ஸோ இதால் கூட உங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படும் ஒவ்வொன்றையான அலர்ஜி நெக்ஸ்ட் இங்கே தெரிஞ்சிக்க போகிறது யாருக்கு வந்து இந்த மாதிரியான ஓவியம் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் செவிலியர்கள் ஏன்னா மருத்துவ செவிலியர்கள்லாம் அடிக்கடி வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க அடிக்கடி இந்த மாதிரியான ரப்பர் இருக்கக்கூடிய இந்த லேட்டக்சை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக கூட அவங்களுக்கு இது மாதிரி ஓவமை ஏற்படலாம் அதுக்கப்புறம் இல்லைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கும் வரலாம் ரப்பர் தொழில் தொழிற்சாலைகளில் ஈடுபடுறவர்களுக்கும் வரலாம் இல்லைனா உங்களுடைய குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்ரால வந்து ஓவமை ஏற்படுச்சுன்னா அவங்க மூலமாகவும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது இந்த ஆணுரை ஓவியம் ஏற்படக்கூடிய இரண்டு வகைகள் ஸோ இந்த இரண்டு வகையில் வந்து ஒன்று வந்து சாதாரணது இன்னொன்று வந்து ரொம்ப டேஞ்சரானது ஸோ சாதாரணது வந்து என்னன்னா நமக்கு வந்து தாமதமாக வந்து ஏற்படக்கூடிய அலர்ஜி ஸோ இது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான அலர்ஜி ஏற்படுச்சுன்னா நமக்கு தோல் தடுப்பு சிறங்கு அதுக்கப்புறம் வந்து அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஏற்படும் இரண்டாவது வகை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நமக்கு வந்து அந்த ஆணுரை அணியும் போது சடனாகவே நமக்கு வந்து அந்த பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அது அந்த மாதிரியான பா இதுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து அடாப்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும்னா நமக்கு சடனாகவே அரிக்க ஆரம்பிச்சிடும் கண்ணில் இருந்து பார்த்திங்கன்னா கண் சிவந்து போகும் நீர் வழிய ஆரம்பிச்சிடும் மூக்கிலேருந்து உலக ஆரம்பிச்சிடும் சுவாசிப்பதில் வந்து நமக்கு சிரமம் ஏற்படும் ரத்த ரத்த அழுத்தம் வந்து திடீர்னு குறைஞ்சிரும் மூச்சை விடம்போது நமக்கு ரொம்ப இறச்சலாக இருக்கும் சுவாதி சுவாசிப்பதிலையும் நமக்கு வந்து சிரமமாக இருக்கும் திடீரென ரத்த அழுத்தம் குறைகளால் நமக்கு வந்து மயக்கம் கூட ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு ஓவமை ஸோ இந்த மாதிரியான ஓவமை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது இந்த லேட்டஸ்ட் ஆணுரை ஓவமையை எப்படி வந்து தடுக்கிறது அப்படிங்கிறத அதாவது எப்படி சமாளிக்கிறதை பற்றி பார்க்கப்பறோம் ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஓவியால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்குன்னா எரிச்சல் உணர்வு அரிப்பு தோல் தடிப்புகள் கொப்பளங்கள் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆணுரையால் ஓவமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு சடனாக இந்த மாதிரியான ஓவமே ஏற்படுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து தோல் டாக்டர்கிட்ட போய் வந்து காட்டுங்க ஸோ அவங்க வந்து நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க இது சாதாரண ஒரு ஓவமையில ஏற்பட்டிருக்கா இல்லைன்னா நான் சொன்ன ரெண்டாவது வகை அதாவது ரொம்ப டேஞ்சரான ஒரு வகையில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க நிறைய டெஸ்ட் மூலமாக தான் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் இதுக்கு அவங்க என்ன மாதிரியான உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வாமையில் உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுச்சுன்னா லேட்டெக்ஸ் சம்மந்தப்பட்ட லேட்டெக்ஸ் ரப்பர் சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் நீங்கள் தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆணூரை மட்டும் இல்லை மற்ற பொருட்கள் மற்ற எந்த பொருள் கூட இந்த மாதிரி லேட்டக்ஸ் ரப்பரெல்லாம் உபயோக த தயாரித்தாங்கன்னா அந்த பொருள் கூட நீங்கள் தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வ ரெண்டாவது வழியே காண்டம் வந்து லேட்டக்ஸ் ரப்பருக்கு பதிலாக வேறு நீங்கள் வேறு க பிராண்டு அதாவது வேறு இதெல்லாம் செஞ்சக்கூடிய காண்டம் வந்து உங்களை பயன்படுத்த சொல்லுவாங்க உதாரணமாக வந்து ஆட்டு குழல் மூலமாக தயாரிக்கக்கூடிய காண்டம்ஸ் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான காண்டம்ஸ் பட் அது வந்து பாலிவீனியன் நோய்கள் வர்றது வந்து தடுக்காது ஏன்னால் அது வந்து நீங்கள் வந்து கர்ப்பமாகவும் இருக்கணும் ஒய்ஃபோட நீங்கள் பண்ணும்போது மட்டும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து பாலியுரித்தீன் அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய காண்டமும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஓவமை ஏற்படுத்தாது ஏன்னா இது வந்து லேட்டஸ்டெல்லாம் தயாரிக்கப்படலை ஸோ இது வந்து உங்களுக்கு பாலிவீனியன் நோய்களை வர வராமல் தடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் வந்து உங்களுக்கு மருந்துகள் எப்படி கொடுப்பாங்கன்னா சில அதாவது சாதாரண இதால் உங்களுக்கு ஓவமை ஏற்படுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆயில் மண்டு இல்லைன்னா மாத்திரை மூலமாகவே அதை சமாளிப்பாங்க ரெண்டாவது டேஞ்சரான உடனடி அதித்திறன் கொண்ட லேட்டக்ஸ் ஓவமையை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் வந்து அதை சரி பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது இது மூலமாக உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும் ஸோ லேட்டக்ஸ் ஆணில் ஏற்படக்கூடிய ஓவமையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனல் போய் பாருங்கள் நிறைய வீடியோகள் இருக்கும்